வணக்கம். ஒரு 10 நிமிஷத்தில் ஸ்நாக்ஸ் செய்யணுமா? அப்போது வாங்க இந்த அவல் மிக்சர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு 3 ஸ்பூன் எண்ணெய் போதும். ஆரோக்கியத்துக்கு பருப்புகளை வச்சு இதை செய்யலாம். இதை செய்கிறதுக்கு என்னென்ன பொருள்கள் பார்த்துடலாம் வாங்க. அவல் 1 கப் எடுத்திருக்கேன். நிலக்கடலை பருப்பு 1/2 கப், பொரிகடலை 1/2 கப், முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, தேங்காய், திராட்சை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு வானாலியில் அவல் 1 கப் எடுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். எண்ணெய் ஊற்றாமல் இதை நல்லா வறுத்துக்கலாம். 1 நிமிஷம் போல் இதை நல்லா வறுத்துக்கலாம். அவல் நல்லா வறுப்பட்டதும் வேறு ஒரு பாத்திரத்தில் இதை மாற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போ நல்லா அவல் வறுத்தாச்சு. இதை பாத்திரத்தை மாற்றிக்கலாம். இப்போ வானாலியில் 1/3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலைப்பருப்பை சேர்த்து வறுக்க ஆரம்பிக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா வறுபடட்டும். 1 நிமிஷம் போல் வறுத்த பிறகு கடலைப்பருப்புலேருந்து சத்தம் வரும். அந்த மாதிரி நல்ல சத்தம் வந்த பிறகு அதோட 1/2 கப் பொரிகடலையை சேர்த்துக்கிறோம். பொரிகடலை நல்லா வறுபடட்டும். 1 நிமிஷம் நல்லா வறுத்த பிறகு முந்திரி பருப்பு 1/2 குறையாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருவோம். இது 1 நிமிஷம் போல் நல்லா வறுத்த பிறகு இதே மாதிரி பாதாம் பருப்பையும் 1-2 உடச்சி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். பாதாம் பருப்பை அதோட சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பாதாம் பருப்பும் நல்லா 1 நிமிஷம் போல் நல்லா வறுத்துக்கிடுவோம். தேங்காய் நறுக்கி வச்சிருக்கிற தேங்காயும் சேர்த்து நல்லா வறுக்க ஆரம்பிச்சுக்கலாம். அது 1 நிமிஷம் போல் நல்லா வறுபடட்டும். அரை ஸ்பூன் சீரகத்தூள் போட்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை 1-2 பிச்சு போட்டிருக்கலாம். அது நல்லா வறுபடட்டும். திராட்சையை சேர்த்துக்கலாம். உலர்ந்த திராட்சை, கிஸ்மிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதையும் சேர்த்து அதுவும் நல்லா 1 நிமிஷம் போல் வறுத்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மிளகாய்த்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு வறுக்க ஆரம்பிக்கலாம். அடுத்ததாக வறுத்து வச்சிருக்கிற அவலையும் இதோட சேர்த்துக்கலாம். இதை நல்லா 1 நிமிஷம் போல் நல்லா வறுக்க ஆரம்பிக்கலாம். கடைசியாக இதில் 1 ஸ்பூன் சீனி எடுத்து நல்லா பொடி பண்ணி கடைசியாக அதை எடுத்து நம்ம இந்த அவல் மேலே தூவி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சத்தான அவல் மிக்சர் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். லலிதா கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுபோல் அருமையான இன்னொரு வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.